அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அக்ரி வினோத். நம்முடைய அக்ரி எக்ஸ்பர்ட் டாக்டர் ஆர்வி சேனலில் தொடர்ந்து நம்ம வந்து இந்த பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், பிபிஎஸ்சி, பிஎப்எஸ்சி, ஓகேங்களா, இது சம்மந்தமான அப்ளிகேஷன், அட்மிஷன், ரேங்கிங் லிஸ்ட், கவுன்சிலிங், இதை பற்றி தொடர்ந்து நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு சொல்லிட்டுருக்கேன். அந்த வகையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, நம்முடைய தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அண்ட் அதர் கோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்களே அவங்களுக்கான 7.5% ரிசர்வேஷன்ஸ் இருக்குல்ல, கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ரிசர்வேஷன். 6th டுவெல்த் வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பசங்களுக்கு நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்டு லாஸ்ட் இயர் வந்து 7.5 ரிசர்வேஷன்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இது அக்ரிகல்ச்சர்ஸ்க்கும் இந்த 7.5% ரிசர்வேஷன்ஸ் உண்டுன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாணவர்கள் தொடர்ந்து, சார் எங்களுக்கு இந்த 7.5 ரிசர்வேஷனுக்கு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய இந்த கவர்மெண்ட் காலேஜஸில் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர், அந்த மாதிரி பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி, மற்ற பீட்டெக் கோர்சஸ்க்கெலாம் எவ்வளோ சார் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நிறைய கேள்விகள் வந்து நம்முடைய இந்த தொலைபேசி வாயிலாகவும் அதே மாதிரி பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து மெசேஜ் மூலமாகவும் நம்முடைய சேட் பாக்லையும் தொடர்ந்து கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ பதிவிட்டுறேன். ஏன்னா அவங்க தொடர்ந்து ரெக்வஸ்ட்டு வச்சுட்டு இருந்தாங்க, சார் எங்களுக்கு சொல்லுங்கள் சார்னு சொல்லிட்டு, ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனல்ஸ் இது வரைக்கும் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லக்கூடிய கருத்து உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும், ஓகேங்களா. சரி வாங்க நம்ம டைரெக்டாக வந்து நம்ம இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷனை என்னென்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்பெக்டட் கட்டப் பற்றி பார்க்க போகலாம், ஓகேங்களா. வாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி பார்த்தோன்னா நம்முடைய தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி ப்ரோச்சஸில் தெளிவாக கொடுத்துருக்கலாம் ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ஸ்லாம் யார் யாரெல்லாம் வராங்க, ஓகேங்களா. டிஃப்ரெண்ட் லேபிள்ஸ் பர்சன், எக்ஸர்ஸ்மேன், ஸ்போர்ட்ஸ் பர்சன் இவங்கெல்லாம் பார்த்தோன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் வராங்க. அவங்களுக்கான ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி முடிஞ்சுது. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி பேசக்கூடிய தலைப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 7.5%, ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கூல் கொட்டான்னு சொல்கிறாங்க. இதை பார்த்தினா யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 6th 12th வரைக்கும் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு, ஓகேங்களா. தமிழ் மீடியம் படிச்சிருக்காங்க, தமிழ் இங்கிலீஷ்னு படிச்சிருக்கலாம், ஓகேனா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும், அதுதான் மெயின் கான்செப்ட், ஓகேவா. இவங்களுக்கான அந்த கோட்டா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் சொல்லியிருக்காங்க அக்ரி மற்ற எல்லா ப்ரொஃபஷனல் கோர்ஸுக்கும் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும், ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்ளிகேஷன்ஸில் நீங்கள் கொடுத்துருப்பீங்க, தெளிவாக வந்து நாங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் படிச்சிருக்கேன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க, நீங்கள் வந்து எஸ்எம் கொடுத்துருப்பீங்க. அதே மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் அப்லோட் பண்ணிட்டுருப்பீங்க. சப்போஸ் என்ன அப்லோட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது அந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், காமிக்கணும். அதை அவங்க நம்மளுடைய ப்ரோச்சர்லேயே தெளிவாக கொடுத்துருக்காங்க சர்டிஃபிகேட் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த போனஃபைட் சர்டிஃபிகேட், ஓகேங்களா, ஆல்ரெடி அங்கேயே கொடுத்துருந்தாங்க அனச்சர் 8th அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராக கொடுத்துருக்கான் உங்கள் பேர் என்ன, எந்த அட்ரஸ்ஸு, அவங்க எந்த ஸ்கூலில் படித்தாங்க, ஓகேங்களா. அது ஃபுல்லாக வந்து டைப் ஆஃப் கவர்மெண்ட் ஸ்கூல், கார்பரேஷன் ஸ்கூல், முனிசிபாலிட்டி ஸ்கூல் எல்லாம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே கையெழுத்து நீங்கள் எந்த கேண்டிடேட் அவங்க, ப்ளஸ் ஹெட்மாஸ்டர் கையெழுத்து வாங்கியிருக்கும், ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸர்கிட்ட கையெழுத்து வாங்கிக்கணும். இந்த ஃபார்ம் இந்த எல்லா இது எல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் என்ன பண்ணுவாங்க, அந்த சர்டிஃபிகேட்டை வந்து கரெக்டாக ஏற்றுக்குவாங்க, புரியுதுங்களா. இந்த ஃபார்மேட்டில் வாங்கியிருந்தாலும் சரி, இல்லை கவர்மெண்ட்டில் வேறு எதனா ஒரு ஃபார்மேட்டில் இதே மாதிரி வாங்கியிருந்தாலும் என்னானது ஹெட்மாஸ்டர் சைனிசஸ் இருக்கணும், அதே மாதிரி சிவில் சைனிசஸ் இருந்தால் மொத்தம் தான் அதை வந்து என்ன பண்ணுவாங்க, அசெப்ட் பண்ணிக்குவாங்க. இப்போ வாங்க இந்த சூழ்நிலை ஆல்ரெடி வந்து இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும், ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் கேட்டகரின்னு சொல்கிறாங்களே, ஓப்பன் கேட்டகரிக்கு 7.5 கீழே வந்தீங்கன்னா அவங்களுடைய கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 195 வரைக்கும் இருக்கும், ஓகேங்களா, ஓப்பன் கேட்டகரியில். இப்போ எக்ஸாம்பிள் எப்படி சார் இது நம்ம ப்ரிடிக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டலாக உங்களுக்கு வந்து இப்போ கவர்மெண்ட்டில் ஒரு 1500 சீட்ஸ் இருக்குது, ஓகேங்களா. அப்போ இந்த 7.5% ரிசர்வேஷனுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா 1000 சீட்ஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து 75 சீட்ஸ், ஓகேங்களா. இந்த 500 சீட்ஸ் அப்படின்னா எகைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எகைன் ஒரு 37 சீட்ஸ், இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 112 சீட்ஸ் வந்து வரும், ஓகேங்களா. இப்போ இந்த 112 சீட்டில் ஓசிக்கான சீட் எவ்வளோ, பிசிக்கான சீட் எவ்வளோ, பிசிஎம்க்கான சீட் எவ்வளோ, எம்பிசிக்கு சீட் எவ்வளோ, எஸ்சிக்கு சீட் எவ்வளோ, எஸ்சிக்கு ஏவுக்கு, எஸ்டிக்கு. அப்போ இது என்ன பண்ணுவாங்க, எகைன் வந்து உள்ள அந்த ரிசர்வேஷன்ஸில் கொண்டு வருவாங்க. இந்த ஓப்பன் கேட்டகரியில் 31%, பிசிக்கு 26.5%, பிசிஎம்க்கு 3.5%, எம்பிசிக்கு 20%, ஓகேங்களா. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா கேட்டகரிக்கும் என்ன பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களோ அந்த பர்சன்டேஜுக்கு
என்ன பண்ணுவாங்க, இந்த 112 சீட்ஸை வந்து இது பண்ணுவாங்க. அப்போ நீங்களே புரிஞ்சுக்கலாம் அப்போ ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோ வரும்னு சொல்லிட்டு. இப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கோ அல்டிமேட் அந்த அளவுக்கு தான் வந்து என்ன பண்ணுவோம் அந்த 7.5 ரிசர்வேஷனில் வரும். இப்போ அந்த அந்த வகையில் தான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ ஓப்பன் கேட்டகரி ஏன்னா பிகாஸ் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கட் ஆஃப் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில் 195 ஒரு 190 வரைக்கும் வரலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 190 185 வரைக்கும் கிடைக்கும். பிசிஎம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 182 172 வரைக்கும் கிடைக்கும். எம்பிசி பார்த்திங்க அப்படின்னா 187 180 வரைக்கும் கிடைக்கும். எஸ்சி பார்த்திங்கன்னா 185 175 வரைக்கும் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி எஸ்சிஏ பார்த்திங்கன்னா 182 வரைக்கும் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. எஸ்டி பார்த்திங்கன்னா 180 வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம தமிழ்நாடு யூனிவர்சிட்டியில் கவர்மெண்ட் காலேஜில் இருக்கக்கூடிய ஓகேங்களா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் பிடெக் பயோடெக்னாலஜி இந்த மாதிரி கோர்ஸ் எல்லா கோர்ஸுக்கும் இந்த கட்டாப்பில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது எப்படி இந்த பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்து ரிசர்வேஷன்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க ஜென்ரல் ரிசர்வேஷன்ஸ் எல்லாம் போயிடும், அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் போயிடும். இந்த ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா கடைசியாக தான் எடுத்துக்குவாங்க ஓகேங்களா. அந்த கவர்மெண்ட் 7.5% தனியாக ஒதுக்கிடுவாங்க, அதுக்கு ஃபஸ்ட்டு அதெல்லாம் போயிட்டு அப்போ இந்த சீட்ஸ் வந்து அந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டலாக நம்ம ரிசர்வேஷன் பாலிசியில் எல்லா ரிசர்வேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 7.5% வந்து எடுத்துக்குவாங்க. அப்படி இருக்கும்போது என்னாங்கன்னா ஃபஸ்ட்டு நல்ல அந்த கட் ஆஃப் வாங்கிருக்கலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கேட்டகரியில் போயிடுவாங்க. அப்புறம் இந்த அந்த ஒரு 100 சீட்ஸில் என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு இந்த ரிசர்வேஷன் பாலிசி தகுந்த மாதிரி அதுக்கு கீழே இருக்கிற கட்டாப்புக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மாணவர்கள் வந்து இந்த கட்டாப்பை பேஸ் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா ஓகேங்களா, கவர்மெண்ட் ஸ்கூல் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜில் ஏதாவது ஒரு கோர்ஸ் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஓகேங்களா. நம்ம ஒன்ஸ் இந்த ரேங்க் லிஸ்ட் வந்தோடனே நம்ம இன்னும் நம்ம எக்ஸாக்டாக வந்து ப்ரிடிக்ட் பண்ணலாம் எப்படி எவ்வளோ மாணவர்கள் வந்து இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் என்ன பிகாஸ் இது வந்து தனி ரேங்க் லிஸ்ட் வந்து விடுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கவுன்சிலிங் வரும்போது தான் வரும்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. தனியாக உங்களுக்கு வந்து இதுக்கான கவுன்சிலிங் இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய ஹையர் அஃபீஷியல்ஸ் கேட்கும் போது. அதனால் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன். ஒன்ஸ் ரேங்க் லிஸ்ட்டு மேபி நெக்ஸ்ட் வீக் வந்துடும் சொல்லிட்டு எதிர்பார்த்துட்ருக்கோம். ஒன்ஸ் வந்துருச்சுன்னா இன்னும் தெளிவாக ஒரு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஓகேங்களா. இது வரைக்கும் நம்மளுடைய சேனல்ஸ் வந்து நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.